உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நிமிஷம். நாங்கள் சிங்கிள் லேன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெர்முடா 2.0 ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். அந்த மேப் ஃபுல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். ஜனவரி 1 வந்து நமக்கு பெர்முடா 2.0 வந்து அப்டேட் ஆயிருங்க. அதனால் பெர்முடா மேப் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாட்டு பெர்முடா ரீமாஸ்டர்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் சர்வரில் கிடச்ச கிளிப்ஸ் தான். நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் கிடைக்கல, அந்த கோடு நம்மளை தராமல் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருந்தது, அவருக்கு கொடுத்த கோடினால தான் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் சர்வரோட கிளிப்ஸ்லாம் கிடச்சிது. இது முன்னாடியே போட்டிருக்கலாம், ஆனால் இப்போ தான் பெர்முடா 2.0 வரப்போதுன்னு இருக்காங்க. அதனால் நான் இப்போ வந்து ஃபுல்லாமே போடுறேன். மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணவே மாட்டேங்கிங்க. சப்ஸ்கிரைப் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கிட்டத்தட்ட 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தொட்டுவிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, ஏன்னா அட்வான்ஸ் சர்வர் நிறைய பேர் கிடைக்கவே இல்லை. ஹிந்தி யூடியூபர்ஸுக்கு தான் நிறைய இது கிடச்சிது, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் கிடைக்கவே இல்லை. அப்படியும் பெர்முடா 2.0 வந்து இன்னும் நிறைய பேர் ஃபுல்லாக போடலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு போடுதோம்னு நான் நினைக்கேன். போட்டிருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. நம்ம வந்து மேப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம். லாபிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வர லாபி முன்னாடியே நம்மளுக்குலாம் தெரியும். மேப்புக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் டார்கெட் வந்து ஒரு 200 லைக் டார்கெட் வச்சுருவோம். 200 லைக் வந்து இந்த வீடியோ கொடுத்துருங்க. லைக் டார்கெட் வந்து அதை வச்சுக்கிடும். பெர்முடா ரீமாஸ்டர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா கிளாஸ் ஸ்குவாட்ல நடுவில் வந்து பெர்முடா ரீமாஸ்டர் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து மெயினான ஏரியாவுக்குலாம் கொண்டு வரல. இந்த செண்டோசா, ரிம்னா வில்லேஜ் அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய இடத்துக்குலாம் அவங்க வந்து காமிக்கவே இல்லை. நம்ம வந்து இந்த இதில் ஃபுல்லாமே சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேப்பு கிராஃபிக்ஸ் வேறு லெவலு, வேறு லெவலாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா மேப்பு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது என்ன இடம்னே தெரில. மேப்பெல்லாம் அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சைடு கிடையாது. ஹேங்கரை தூக்கிட்டு அகாடமின்னு வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செண்டோசாவை தூக்கிட்டு சாமராய் வில்லேஜ்னு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்த வந்து தூக்கியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இறங்கணும்னு எனக்கு தெரில. இது எந்த இடம், இது வந்து கிரேவியார்டுங்க. கிரேவியார்டு இல்லை இல்லை, ஆமாம், கிரேவியார்டுத்துக்கிட்டு தான் அகாடமின்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுத்தமாக தெரிலங்க. ஆமாம், கிரேவியார்டு தான். கிரேவியார்டுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகாடமின்ட்டு வச்சுருக்காங்க. அகாடமினா ஸ்கூலு, ஸ்கூலுன்னு வச்சுருக்காங்க. இது என்னப்பா பின்னாடி எரியுது, சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. கிரேவியார்டு தான் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அகாடமின்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன். உண்மையிலே கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பப்ஜிக்கு நிகரான கிராஃபிக்ஸ் வரப்போது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வந்திருக்கு. இது வந்து முன்னாடியே போட்டிருக்கலாம் இந்த வீடியோ, இப்போ தான் அப்லோட் பண்ணோம். ஏன்னா இப்போ 2.0 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பெர்முடா ரீமாஸ்டர்டு வந்து வந்திருக்கு, வரப்போகுது. அதாவது ஜான்வரி 1 வந்து நம்மளுக்கு வரப்போகுதுன்ட்டு அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. இங்கே வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிரேவியார்டு இல்லைன்னா ஹேங்கராக தான் இருக்கணும். அதை வந்து அகாடமின்ட்டு மாற்றி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இப்படி கொத்தனார் வேலை, பெயிண்டர் வேலை எல்லாமே நடந்திருக்கு. மேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் மாற்றி வச்சுருக்காங்க டோட்டலாக. பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி வந்து அரைவல் ஆயிரும். அதாட்டு புது வருஷத்தை நம்ம வந்து புது மேப்போட கொண்டாடணும்னு நம்மளுக்கு வந்து விட போகிறாங்க. இது வந்து அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்க. இது கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம வந்து ஓபி 24 வரும், 25 வரும்ன்ட்டோம். 25 கரெக்டாக வந்துட்டு, 25 ஆமாம், இது 25 தானே, 25 கரெக்டாக வந்துட்டு அடுத்து வந்து நம்ம அப்படியே இந்த லான்ச் பேடை தூக்கிட்டு போய் கரெக்டாக பிளான்டேஷன் இல்லைன்னா பிளான்டேஷன்கிட்டே போவோம். பிளான்டேஷனில் பார்த்திங்கன்னா அந்த புல் ஃபுல்லாக ஒரு மஞ்சள் கலர் புல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அதெல்லாம் கோதுமை மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. கோதுமை செடி மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா. நீங்களே இதை பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பிளான்டேஷன். இது பக்கத்தில் வந்து கட்டூல் சிட்டிவாக இருக்குது. பிளான்டேஷனை பாருங்கள், சும்மா வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அப்படி உண்மையான வயல் மாதிரியே வச்சுருக்காங்க. நடுவில் நடுவில் நிற்கிங்க அப்படின்னா தெரில, கேம் பக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கிடச்ச உடனே டப்புனு உள்ளே போயிருக்காரு நம்ம ஃப்ரெண்டு. பார்த்திங்கன்னா அப்படி கிராஃபிக்ஸை கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதை பதுங்கி கிடத்தா இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து படுத்திங்கன்னா யாருக்குமே தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இடத்தெல்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க. அப்படி ரியலான இதில் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், அப்படி அழகாக மாற்றி வச்சுருக்காங்க. மேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் பார்த்துருக்காங்கன்னு நான் சொல்வேன். அடுத்து பாருங்கள், நிறைய இடத்த சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த பிளான்டேஷனில் ஒரு டபுள் டோர் வீடு இருக்கும், அதை வந்து எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இனிமேல் டபுள் டோர் வீடு எல்லாமே முன்னாடி இப்படி ஒரு 2-3 தூண் இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா கிரேவியார்டு. கிரேவியார்டு தான் எனக்கு தெரிஞ்சு அகாடமின்னு மாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த கிரேவியார்டில் தான் அப்படி இருக்கும், அகாடமின்னு மாற்றி வச்சுருக்காங்க கிரேவியார்டையே. அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவியார்டு, அதாவது அகாடமியிலேருந்து புது மேப்பில் வந்து அகாடமி, அந்த அகாடமியிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டுக்கு போயிடலாம். ஷிப்யார்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே எவ்வளோ பெரிய வழிதடம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. கிராஃபிக்ஸுக்கு ஹேட்ஸ் ஆஃபுங்க, நடுவில் நடுவில் நின்றுது அது, எனக்குனே தெரில பாருங்கள், சூப்பராக இருக்குது ஷிப்யார்டு. பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு படி தான் இருக்கும், அது வந்து அந்த சைடில் தான் இருக்கும். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு படி ஆட் பண்ணிட்டுருக்காங்க, அந்த சைட்லேயும் ஒரு ரெண்டு படி இருக்குது. சாரி, அந்த சைடு ஒன்று தான் இருக்குது, இந்த சைடு ரெண்டு கொண்டு வந்துட்டாங்க, வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து அற்புதமாக இருக்குது, அந்த ரோடு அந்த பார்க்கிங் எல்லாமே வேறு லெவலில் போட்டிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னது, அந்த டேங்க் டேங்காக வச்சுருப்பாங்கள்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் முளைச்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலம் எங்கே போச்சுன்னே தெரில. அந்த பாலத்தை எடுத்துகிட்டு தான் இங்கே வந்து, இது வந்து ரிவர் சைடு, எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, ரிவர் சைடு வந்து ஏதோ ஒரு டேம்னு வச்சுருக்காங்க. இனி ஃபுல்லாக ரிவர் சைடெலாம் கிடையாது, இவ்வளோ பெரிய டேம் நம்மளுக்கு இருக்கும். அந்த பாலத்துலேருந்து கீழே வந்தால் இங்கே ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலம்லாம் இன்னும் கிடையாது. ரிவர் சைடு வந்து, ரிவர் சைடு வந்து இப்படி மாற்றி வச்சுட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவர் சைடை வந்து மாற்றிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்ருங்க. ரிவர் சைட்லேருந்து நம்ம வந்து நேராக வந்து மில்லுக்கு போவோம். மில்லு பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது, அந்த கீழே தரையில் இருக்க கிராஃபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் காமிக்கேன், ரிவர் சைடை கொஞ்சம் ஒழுங்காக காமிக்கல, அதை வந்து கொஞ்சம் கழிச்சு காமிக்கேன். நான் ஃபஸ்ட்டு மில்லுக்கு போய்கிட்டேன், மில்லில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் அற்புதமாக அற்புதமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கீழே தரலாம் பார்த்திங்கன்னா ஷிப்யார்டில் பார்த்த மாதிரியே சும்மா சூப்பராக இருக்குது. நான் போகிறேன், அதே மாதிரி தான் இனிமேல் எல்லா இடமும் உங்களுக்கு இருக்கும். நிறைய இடத்துல புல் முளைச்சிருக்கும், டைல் சுட்டியிருக்கும், அந்த மாதிரி நிறைய. இங்கே பார்த்தீங்கன்னா பாலத்துலேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ் அப்படி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரியலாக மாறிட்டு, நான் உங்களுக்கு ட்ரோன் விழுந்ததுனால நிறைய இடத்த கொஞ்சம் காட்ட முடியலன்னு நினைக்கிறேன். ரிவர் சைடோட வீடெல்லாம் பார்த்துக்கோங்க, அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. இதுதான் ரிவர் சைடு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் இருக்கும், அதெல்லாம் எப்படி மாற்றிருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க. நான் நேராக அந்த மில்லுக்கு போய் காமிக்கேன், மில்லுக்கு போய் காமிக்கேன் நான் இருங்க கொஞ்சம். நேராக நம்ம வந்து மில் சைடு வந்துட்டோம். மில் சைடில் கிராஃபிக்ஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. மில் சைடில் நேராக வண்டி அங்கே தான் போயிட்டுருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலேயும் மாற்றிருக்காங்க பார்த்திங்கன்னா, அடுத்து பார்த்திங்கன்னா கீழேயும் டைல்ஸ் எல்லாமே ஒட்டி சூப்பராக மாற்றிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மில்லு, இது கீழே இறங்கி போய் நான் உள்ளே இறங்கி போய் காட்டுவேன். இங்கே வந்து நேரடியாக அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்கும், நம்ம வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் தள்ளி இறங்கி அப்படி நம்ம கீழேருந்து படி பிடிச்சி மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். கிராஃபிக்ஸை பாருங்கங்க, கீழே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மில்லான்ட்டு கேட்குற மாதிரி இருக்குது, ஃப்ரீ ஃபயராக இது அப்படின்ட்டு கேட்குற மாதிரி அற்புதமாக இருக்குது. கிராஃபிக்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மில்லு, மில்லில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்துருப்பீங்க, கிளாஸ் ஸ்குவாடில் வந்து பெர்முடா ரீமாஸ்டர் வந்து நடுவில் விட்டுருந்தாங்க, அடுத்து எடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் வந்து பெர்முடா ரீமாஸ்டர் ஏற்றலாம், அந்த ஓரத்தில் வந்து டவுன்லோட் பண்ணுற எக்ஸ்பேன்ஷன் டவுன்லோட் பண்ணுவோம்லாம், அதில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டாது, அது வந்து ஒன்றாந்தேதி தான் வரப்போகுது. இப்போவுமே அட்வான்ஸாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு ஃப்ரீ ஃபயரே அஃபீஷியலாக வெளியிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி ஜீப்பை பிடிச்சி கேப் டவுனுக்கு போயிடலாம். கேப் டவுனு, அடுத்து வந்து செண்டோசா. செண்டோசா வந்து இப்போ சாமுராய் கார்டனாக, அதனால் சாமுராய் கார்டன் எல்லாமே பார்க்க போகிறோம். கேப் டவுன்லேயும், கேப் டவுனு அடுத்து பார்த்திங்கன்னா கிரெட்டான் ஒரு இடம் இருக்கும், அதெல்லாம் நான் ஃபுல்லாக காமிக்க முடியல, என்ன ஜோன் வந்துட்டு அதனால் எல்லாம் ஃபுல்லாக காமிக்க முடியல. கேப் டவுன் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. கேப் டவுன் சும்மா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். நான் வந்து அங்கே போய்கிட்டேன், இது வந்து லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணுது, அதனால் லைவ் வாய்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் வந்து நேரடியாக போட்டிருக்கேன், இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்படியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம கேப் டவுனுக்கு போகிறோம். கேப் டவுனில் என்னெல்லாம் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கேப் டவுனில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கிரேப் டவுனில் வந்து எவ்வளோ மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100%க்கு ஒரு 60% வந்து கேப் டவுன் அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா கேப் டவுன் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்களே இங்கேருந்து பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கேப் டவுனு. கேப் டவுன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மஞ்சள் வீடு ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. இவ்வளோ சூப்பராக வந்து கிராஃபிக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த பெர்முடா ரீமாஸ்டருக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். கேப் டவுன் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியலங்க, ஏன்னா ஜோன் வருது, அதனால் நம்ம ஃபுல்லாக பார்க்க வேண்டாம், இங்கேருந்தே பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அந்த தரையோட கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம நேராக வந்து செண்டோசா, அதாவது சாமுராய் கார்டனுக்கு போயிடலாம். அந்த பாலத்தை பிடிச்சி நேராக போயிடலாம். அங்கே வந்து அது எப்படியும் காமிக்கணும்ல, எல்லா இடத்தையும் காமிக்கணும். அங்கே உனக்கு சோன் வராதான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் வரும், ஆனால் எப்படியும் காமிக்கணும். இந்த இடத்த நம்ம காமிச்சிட்டோம், அந்த இடத்த லைட்டாகட்டு காமிச்சிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா மரத்துக்கெலாம் யாரோ ரோஸ் மில்க் கொடுத்துருக்காங்க, அந்த மரம்லாம் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு ரோஸ் கலரில் இருக்குது அந்த இலையெல்லாம்.
இங்கே இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடு எல்லாமே செண்டோசாவில் அவ்வளோ சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் செண்டோசாவான்ட்டு வாய பழக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ண இடத்துல வந்து செண்டோசாவும் ஒன்று. இது வந்து நீங்கள் ரீமாஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க, அதாட்டு கிளாஸ் ஸ்குவாட் ரீமாஸ்டர் வந்து கிளாஸ் ஸ்குவாட் பெர்முடா ரீமாஸ்டர் வந்து வந்தது அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக செண்டோசாவை வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. நடுவில் நடுவில் வீட்டுக்குள்ளே ஓட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, எதுக்குன்னே தெரில. ஒருவேளை கொத்தனார் சிமெண்ட்டை வச்சு அடைக்கிறதுக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பழத்தை பிடிச்சி நம்ம கரெக்டாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம வந்து மாஸ் எலக்ட்ரிக்கு போயிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு தான், மாஸ் எலக்ட்ரிக்காக எங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு தான், அதனால் யாருமே ஸ்கிப்லாம் பண்ணி பார்த்துறாதீங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும், பின்னாடி வந்து சொல்கிறதுக்கு ஏன் தப்பு. நம்ம வந்து இப்போ கரெக்டாக மாஸ் எலக்ட்ரிக்கு போயிடலாம். மாஸ் எலக்ட்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க. ஒன்று சொல்ல மாதிரிட்டேன், இந்த பீம சக்தி அதெல்லாம் ரொம்ப மாற்றி வச்சுருக்காங்க. மேலெலாம் நம்ம உங்களுக்கு ஓட்டெல்லாம் கிடையாது, மேலே இருந்தெல்லாம் கீழே குதிக்க முடியாது. மேலே ஃபைட்டு சூப்பராக நடக்கும், நம்ம ஃபேக்ட்ரி டாப்பில் நடக்கிற மாதிரி சர்வே நல்ல வெறித்தனமாக நடக்கும். அப்பப்போ நின்றுது எதுக்குன்னு எனக்கு தெரில. பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மாஸ் எலக்ட்ரிக்கு. மாஸ் எலக்ட்ரிக்கையும் பார்த்திங்கன்னா சும்மா மாஸாக வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். எல்லாமே மாற்றிருக்காங்க. அந்த இங்கே இருந்தால் நம்ம வந்து கிளாஸ் ஸ்குவாட்லேருந்து ஆரம்பிச்சு அந்த வீடெல்லாம் ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. பொங்கல்னால பெயிண்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு போல் நிறைய இடத்துல பெயிண்ட் அடிக்க முட்டுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெயிண்ட் அடித்து வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக் மட்டும் கொடுத்துருங்க, அது மட்டும் நம்மளுக்கு போதும். உன் வீடியோலாம் 200 பேர் மட்டும்தானே பார்ப்பாங்க, 200 பேரும் லைக் கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படியாவது கொடுத்துருங்க. ஒரே ஒரு லைக் தானே, சும்மா தட்டி விட்டு பாருங்க. அது இல்லாமல் நம்ம இதில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஒர்க் ஆக மாட்டுக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி பாருங்களேன். அதில் பக்கத்தில் பெல்லே வர மாட்டுக்கு, வேணால் நீங்கள் போய் தட்டி பாருங்கள், வரும். பெல் வராது, யானே தெரில. நீங்கள் வேணால் போய் தட்டி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை போய் தட்டி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஆகாது, அது இல்லாமல் பெல் பட்டனும் வராது, என்னன்னே தெரில. அந்த சோப்பு கலரில் இருக்கும் அந்த பட்டன் தட்டி பாருங்கள். ஆமாங்க, உங்கள் கெஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து கிளாக் டவர் சைடு தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த ரிம்னா வில்லேஜ் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ஃபேக்ட்ரிக்கிட்டேருந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரி கீழே ஒரு பெரிய வீடு இருக்கும், அது வழியாக நம்ம வந்து நேராக வந்து அது என்னது கிளாக் டவருக்கு போகிறோம். அதாட்டு ப்ரோ பிளேயர் எல்லாருமே, ஜிடி கிங் அவங்க எல்லாருமே ப்ரோ பிளேயர், படாபடா ப்ரோ பிளேயர் எல்லாருமே இறங்குற இடம், அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இங்கேருந்து பார்த்துக்கோங்க, ரிம்னா வில்லேஜ் எல்லாம் மாற்றிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே மாற்றிருக்காங்க. நம்ம வந்து நேராக கிளாக் டவருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம ஜீப்பை. ஐயே, ஏன் வண்டி இங்கே திரும்புது, கிளாக் டவருக்கு போகணும். சரி, உங்களுக்கு வந்து ஹேங்கரையும் அந்தட்டு ஹேங்கரில் ஹேங்கர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த அதெல்லாம் பெருசாக போட்டு காமிக்க வேண்டாம், நம்ம வந்து முக்கியமான இடத்த மட்டும் காமிக்கும். நேராக பார்த்திங்கன்னா கிளாக் டவருக்கு வண்டி போயிட்டுருக்கு. இப்போ கிளாக் டவரையும் பார்த்திங்கன்னா கீழே இருக்க கிராஃபிக்ஸ் அவ்வளோ சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க. கிளாக் டவரான்ட்டு வாய் பழக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பேஸ்பால் கோர்ட்டு, சாரி பேஸ்கெட் பால் கோர்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா அது என்னது கிளாக் டவர். கிளாக் டவர் கிராஃபிக்ஸை பாருங்க, கீழே டைல்ஸ் ஒட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சிமெண்ட் காம்பவுண்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, யாருன்னே தெரில. அவ்வளோ சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. அதனால தான் மேப்பு கிட்டத்தட்ட ஒரு 85 எம்பியோ 100 எம்பியோ இழுத்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிமேல் வந்து இந்த மேப்பில் யாருக்குமே இப்போ 701 எம்பி போயிட்டு ஃப்ரீ ஃபயர். இனிமேல் வந்து 2GB மொபைலுக்கு வந்து சப்போர்ட் ஆகுமா என்னமே தெரில, 2GB ரேம் உள்ள மொபைலுக்கெலாம். அடுத்து வந்து நம்ம வந்து நேராக பீக்குக்கு போயிட்டு அப்படி ஃபேக்ட்ரி சுற்றி எல்லா பக்கமும் போகலாம். இந்த வீடியோவில் வந்து அதிகமாக பீமசக்தியை பற்றி காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீமசக்தி வந்து ரொம்ப குட்டி ஆக்கிட்டாங்க, முன்னாடி பெருசாக இருந்தது குட்டி ஆக்கி ஒரு வாட்டர் டேங்க் எல்லா ஊர்லேயுமே இருக்கும், ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், உருண்டையாக இருக்கும், மேலே படிக்கட்டுலாம் போட்டு ஏறுற மாதிரி. அதுக்குன்னு இதில் படிக்கட்டு இருக்குமான்னு கேட்காதீங்க, இதெல்லாம் படிக்கட்டு இல்லை. நம்ம மேலே இருந்து நல்லா சர்வே பண்ணலாம், நல்லா ஃபிஸ்ட்டு மேட்ச் ஆடலாம். ஃபிஸ்ட்டு மேட்ச்லாம் நம்ம ஃபேக்ட்ரி சைடு போகலான்னா நேராக வந்து நம்ம வந்து அது என்னது பீமசக்தி மேலே இறங்கிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பீக்கு. உங்களுக்கு வந்து இந்த இடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. பெரிய வீடை பாருங்கள் எப்படி மாற்றி வச்சுருக்காங்க, பீக் பெரிய வீடு. அந்த ஓட்டை வீடுக்கெலாம் சும்மா கம்பி வெளியெலாம் போட்டு அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. ஜோனுக்குள்ளே இவர் அழகாக போய் காமிச்சிருக்கலாம். ஐயோ, ஏன் ஹெல்த் வேறு குறையா இருக்குன்ட்டு அவர் விட்டுட்டாரு. மெட்கிட்லாம் எடுத்து போட்டு போய் காமிக்க வேண்டியதுனப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுதே, நம்ம ஃப்ரெண்டும் நம்மளே மாதிரி தான் இருக்காரு. பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா பெரிய வீடு, பெரிய வீடு பீக் பெரிய வீடு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதை அவ்வளோ கிராஃபிக்ஸ் கொடுத்து பீக்லலாம் என்ன வந்து உங்களுக்கு அது என்னது வெட்ட வெளியிலலாம் நீங்கள் அடிக்கவே முடியாது, அவ்வளோ ஒளிகிற இடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல மறைஞ்ச மறைஞ்சு அடிக்கலாம், எங்கேருந்து எனிமே அடிக்காமே தெரியாது. அந்த மாதிரி பீக் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ அந்த பேனரை சுற்றி அந்த பெரிய பேனர் வச்சுருப்பாங்களா, அது ஃபுல்லாமே சூப்பராக இது பண்ணி வச்சுருக்காங்க. பீக் என்னால் ஒழுங்காக காமிக்க முடியலங்க, அப்பப்போ நின்று வேறு செஞ்சிருது.
இந்த ஒரு மேட்ச் தான் இருந்தது, அடுத்த நாள் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு எரர், நீங்கள் ஒரு தடவை தான் போட்டு லாகின் பண்ணணும். நான் என்ன தப்பு பண்ணோம்னா லாக் அவுட் பண்ணது தான் தப்பு, வேறு யாராட்டும் உள்ள போய் எதாட்டும் செஞ்சு வச்சுருவாங்கன்னு தான் நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். ஒரு தடவை தான் உங்களால் அந்த கோடை போட்டு லாகின் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பீக்குக்கு கீழே இருக்க ஒரு இடங்க, அதையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இது கீழே போனோம்னா நம்மளுக்கு வந்து அது வேறு ஏதோ ஒன்று வருமே மறந்துட்டேன், டப்புன்னு ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்குமே பொச்சினாக்குக்கிட்ட வந்துட்டோம். பொச்சினாக்கு வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கிளாஸ் குவாட்ல வர டபுள் டோர் வீடை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. டபுள் டோர் வீடெலாம் இனிமேல் வந்து கூரை கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து சொல்லணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் சொல்லணும், ஏன்னா டக்கு டக்குன்னு போகுது. ஆனால் இப்போவுமே பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப ஆகிட்டு. இது வந்து ஃபேக்ட்ரி பார்த்துக்கோங்க, ஃபேக்ட்ரியில் அந்த மேலே இருக்க அண்டாவெல்லாம் ஷேப்பை மாற்றி வச்சுருக்காங்க. அடுத்து ஃபேக்ட்ரிக்கு கொஞ்சம் கலர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா இடமே பார்த்தீங்கன்னா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரிக்கிட்ட கொஞ்சம் போய் பார்ப்போம், நம்மளுக்கு தான் ஜோன் வரல. இது அப்பப்போ நின்றுது என்னப்பா பண்ண, ஃபேக்ட்ரி ஃபுல்லாக வந்து நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபேக்ட்ரியோடு நம்ம முடிச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் வந்து நம்ம பிடிச்சவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லைனா அந்த மேப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் இந்த மேப்பை பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் வந்து பீம சக்தி அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், ரொம்ப சாரி. அதெல்லாம் நீங்கள் மேப்லேயே பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் வைக்கணும்லாம் எல்லா இடத்தையும் காமிச்சிடக்கூடாதுலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு எல்லோரும் அந்த லைக் டார்கெட்டை கொஞ்சம் அச்சீவ் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு 200 கேக்கெலாம் போயிட்டேன், 200 லைக்கை போட்டு விட்ருங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, 80% சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். பாய் கைஸ், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லோரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், பாய்.